எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஏலக்காய் லவங்கப்பட்டை வச்சு ஒரு அருமையான வீடியோ பார்க்க போகிறோங்க. நம்ம வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா, நம்ம உடல் வந்து ஆரோக்கியமாக இருக்க வேண்டியது ரொம்பவே அவசியமான ஒன்றுங்க. ஆனால் இப்போ இருக்கிற காலத்தில் உடல் ஆரோக்கியம் கெட்டு நோய் மருந்து மாத்திரைகளோடு வாழ்பவர்கள் தான் நிறைய பேர் இருக்காங்க. அதுலேயும் சின்ன பசங்களும் இந்த நிலைமையில் இருக்கிறது ரொம்பவும் கொடுமையிலும் கொடுமைங்க. என்னதான் மருந்து மாத்திரைகள் நம் நோயை வந்து குணப்படுத்தினாலும் கூட, அதனால் வரக்கூடிய பக்க விளைவுகளை பொறுக்க இன்னும் அதிகமாக மாத்திரை சாப்பிட வேண்டியதாக இருக்குது. நமது பல நோய்களுக்கு நம்ம சமையலறையிலே தீர்வு இருக்குது அப்படிங்கிறது முற்றிலுமான உண்மைங்க. நம்ம சமையலறையில் உள்ள ஏலக்காய் ஏராளமான மருத்துவ குணங்களை கொண்டது. பொதுவாக ஏலக்காய் பார்த்தீங்க அப்படின்னா வாசனைக்காகவும் சுவைக்காகவும் தான் பயன்படுத்துகிறோம் அப்படின்னு வந்து நிறைய பேர் நினைக்கிறாங்க. இந்த ஏலக்காய் பார்த்தீங்கன்னா இந்த வாசனை மட்டும் இல்லைங்க, அதையும் தாண்டி மருத்துவ குணங்கள் ஏராளம். இந்த ஏலக்காயோட நன்மைகள் தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. சாதாரணமாக நம்ம டீ போடும்போது ஒரு ஏலக்காயை தட்டி போட்டு குடித்தோம் அப்படின்னாலே மனமாகவும் சுவையாகவும் இருக்கும். இதில் உள்ள வேலடைட்ஸ் அப்படிங்கிற எண்ணெய் தாங்க நறுமணத்தையும் நோய்களையும் குணப்படுத்தும் ஆற்றலையும் வந்து கொண்டுது. இந்த ஏலக்காய் பார்த்தீங்கன்னா ஒரு மசாலா பொருள் மட்டும் இல்லைங்க, ஒரு மூலிகை பொருளாகவும் பயன்படுது. இந்த ஏலக்காயை டெய்லியும் வந்து ஒன்று மென்று சாப்பிட்டோம் அப்படின்னா நிறைய ஆரோக்கிய நன்மைகளை பெறலாங்க. இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா நிறைய நோய்களை நம்மளே அறியாமலே வந்து அது குணமாக்கிட்டுங்க. இந்த ஏலக்காய் சாப்பிட்றதுனால எந்த நோயெல்லாம் குணமாக்க முடியும் அப்படின்னு வந்து நம்ம பார்க்கலாம். மன ஆரோக்கியம் ஒரு மனிதனுக்கு ரொம்பவே வந்து முக்கியமான ஒன்று. மனம் வந்து நல்லா இருந்தால் மட்டுமே உடலும் நல்லா இருக்கும். நம் மனதிற்கும் உடல் ஆரோக்கியத்திற்கும் நிறைய தொடர்பு இருக்குங்க. மனதில் ஏற்படுகின்ற கவலை, கோபம், தூக்கம், பயம் மற்றும் மன அழுத்தம் இதெல்லாம் வந்து போக்குறதுக்கு, அதாவது மனதை பாதிப்பதோடு மட்டும் இல்லாமல் உடல் நலத்தையும் சேர்த்தே பாதிக்குதுங்க. மன அழுத்தம் இருக்கும்போது ரெண்டு ஏலக்காயை நீங்கள் மென்று சாப்பிட்டீங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய நன்மை பயக்கும் ரசாயனங்கள் உடலில் உள்ள அந்த மூளை செல்களை அமைதிப்படுத்தி மனம் மற்றும் உடலோட அந்த உடலில் ஏற்பட்டிருக்கும் இறுக்கத்தோட நிலைமையை மாற்றி மனதை வந்து ஆரோக்கியப்படுத்துங்க. அதே மாதிரி சிலர் வந்து பசியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க, அதனால் வந்து சாப்பிட்றதை விட்டுருவாங்க. இப்படி சாப்பிடாமல் இருக்கிறதுனால உடல் பலவீனம் வந்து ஏற்பட்டுரும். மேலும் இப்படி சாப்பிட முடியாமல் இருக்கிறவங்க அந்த நேரத்தில் ரெண்டு ஏலக்காயை வந்து மென்று சாப்பிட்டாலே போதுங்க, உடல் வந்து அதோடைய இயக்கம் சிறப்பாக செயல்பட்டு பசி எடுக்க ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி வாயு தொல்லையால் அவதிப்படுறவங்க ஏலக்காய் பொடியை வந்து ஒரு அரை ஸ்பூன் எடுத்து தண்ணியில் கொதிக்க வச்சு சாப்பிடும்போது, ஏலக்காய் தண்ணி குடிச்சிங்க அப்படின்னா சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஏலக்காய் தண்ணி குடிச்சிங்க அப்படின்னா வாயு தொல்லை உடனே நீங்கிருங்க. இந்த ஏலக்காயை சாப்பிட்றதுனால நம்ம உடம்புல மெட்டபாலிசத்தை வந்து அதிகரிக்குங்க, பித்து நீரை அதிகரித்து சீரண சக்தியும் வந்து உங்களுக்கு அதிகரிக்கும். இதனால் எதுக்களித்தல், வாயு தொல்லை அந்த மாதிரி வந்து பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு போயிருங்க. அதே மாதிரி சாப்பிட்ட உணவு செரிமானம் ஆகலை அப்படின்னா உடனே வந்து நீங்கள் மருந்து மாத்திரைகளை தேட வேண்டாங்க, ஏலக்காயோட ஓமம் சீரகம் வந்து சம அளவு எடுத்துக்கோங்க. சம அளவு எடுத்து அதை வந்து லேசாக வறுத்து பொடி செஞ்சு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு வந்து சாப்பிடணுங்க. இந்த மாதிரி நீங்கள் சாப்பிடும்போது அஜீரண கோளாறு வந்து முற்றிலும் நீங்கிருங்க. அதே மாதிரி சிலருக்கு வாயை திறந்தாலே வாய் துர்நாற்றம் அந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் வந்து இதை தாராளமாக எடுத்துக்கலாம். ரெண்டு ஏலக்காய் வாயில் போட்டு நல்லா மென்று சாப்பிட்டு வரும்போது வாய் துர்நாற்றம் வந்து உங்களுக்கு நீங்கிருங்க. வாய் ஆரோக்கியத்துக்கும் ஏற்றது இந்த ஏலக்காய்ங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இது அந்த பல்களில் படிந்துள்ள அந்த கரைகளையும் கிருமிகளையும் வந்து வெளியேற்றக்கூடியது இந்த ஏலக்காய். அதெல்லாம் பேச்சுனாலே வாய் துர்நாற்றம் இருக்காது. அப்புறம் உடலோட அனைத்து உறுப்புகளுக்கும் நல்லா சீராக இயங்கணும் அப்படின்னா ரத்த ஓட்டம் அவசியமான ஒன்று. பொதுவாக உடலில் பார்த்தீங்கன்னா கெட்டு கொழுப்பு அதிகமாக தேங்கி இருந்துச்சு அப்படின்னா ரத்த குழாய்களில் கொழுப்பு படிஞ்சு அடைப்பை ஏற்படுத்திடும். அதனால ரத்த ஓட்டம் சீராகவே இருக்காதுங்க. ரத்த ஓட்டம் நன்றாக நடைபெற இல்லை அப்படின்னா பல உடல்நல கோளாறுகள் ஏற்படும். அதனால டெய்லியும் ரெண்டு ஏலக்காய் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா ரத்த குழாய்களில் கொழுப்புகள் சேர விடாமல் தடுக்கும். தடுக்கிறதுனால உடல் முழுவதும் சீரான ரத்த ஓட்டம் பெற முடியுங்க. அப்புறம் உயர் ரத்த அழுத்த பிரச்சனை உள்ளவங்க ஏலக்காயை தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு குடிக்கிறதுனால ரத்த ஓட்டம் சீராக நடைபெறுங்க. உயர் ரத்த அழுத்தமும் குறையதுக்கு ரொம்பவே வந்து உதவியாக இருக்குது இந்த ஏலக்காய். அதே மாதிரி ஏலக்காயுள்ள மாங்கனீசு சர்க்கரை நோயாளிகளுக்கு ரொம்பவே நல்லது.
ரத்த சர்க்கரையோட அளவை வந்து பராமரிக்க உதவுங்க. அதனால் சர்க்கரை நோயாளிகள் டெய்லியும் வந்து ஒரு ரெண்டு ஏலக்காய் மென்று சாப்பிட்டீங்க அப்படின்னா ரத்தத்தில் உள்ள சர்க்கரையோட அளவு வந்து கண்ட்ரோல் பண்ண முடியுங்க. தலைவலிக்கு ரொம்பவே வந்து ஏற்றது இந்த ஏலக்காய். ஏலக்காய் டீ குடிச்சிங்க அப்படின்னா ஒரே ஒரு ஏலக்காயை தட்டி போட்டு டீ போட்டு குடிச்சிங்க அப்படின்னா தலைவலி உடனே சரியாயிரும். இந்த ஏலக்காய் சாப்பிட்றதன் மூலம் நோய் எதிர்ப்பு சக்தி வந்து உங்களுக்கு அதிகரிக்க தொடங்கும். தொடர்ந்து புகைப்பிடிக்கும் பழக்கம் உள்ளவங்க நுரையீரல், தொண்டை, வாய் இந்த மாதிரி பகுதிகளில் புற்று ஏற்படுறதுக்கு உங்களுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. அதனால் புகைப்பிடிக்கும் எண்ணம் வரும்போதெல்லாம் ஒரு ஏலக்காய் வாயில் போட்டு மென்று வந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக புகைப்பிடிக்கும் பழக்கத்துலேருந்து நீங்கள் விடுபடலாங்க. அடுத்து சருமத்தில் ரத்த ஓட்டம் அதிகரித்து எப்போதும் இளமையாக வச்சுக்கிறதுக்கும் இந்த ஏலக்காய் உங்களுக்கு ரொம்பவே வந்து உதவியாக இருக்குதுங்க. ஆஸ்துமா நோயாளிகளுக்கும் ஏற்றது இந்த ஏலக்காய். சுவாச கோளாறுகளை போக்கும் சக்தியும் கொண்டது ஏலக்காங்க. ஏலக்காய் பொடியை நெய்யில் கலந்து டெய்லியும் காலையிலையும் நைட்டும் வந்து வெறும் வயிற்றில் நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா மார்பு சளி வந்து உங்களுக்கு குறைஞ்சிரும். அதே மாதிரி அதிக பதட்டம் மற்றும் வலிப்பு நோய்களுக்கும் சிறந்தது இந்த ஏலக்காங்க. உடலில் உள்ள நச்சுக்களையும் வெளியேற்றக்கூடியது இந்த ஏலக்காய். அப்புறம் அந்த பட்டை பார்த்தீங்க அப்படின்னா பிரியாணி போன்ற சமையலில் வந்து நம்ம பயன்படுத்துவோம். அந்த லவங்கப்பட்டை நம்ம உணவில் சேர்த்துக்கொள்ளும் போது அதிசயத்தக்க ஆரோக்கியமான நன்மைகள் நமக்கு கிடைக்குதுங்க. இந்த லவங்கப்பட்டையில் 90% மூட்டு வழியை போக்கும் தன்மை கொண்டது. தேவையற்ற கெட்ட கொழுப்புகளை கரைப்பதில் சிறப்பாக செயல்படுதுங்க. இயற்கையான இன்சுலின் உற்பத்தியும் தூண்டக்கூடியது. இதய நோய்களுக்கு மிகவும் சிறந்தது இந்த லவங்கப்பட்டை. மாரடைப்பு வராமலும் பாதுகாக்கும். நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து தூண்டிவிடும். பசியையும் தூண்டக்கூடியது. ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா தாது விருத்தியாக்கி எலும்புகளை பலப்படுத்தி எலும்புகளுக்கு நல்ல உறுதித்தன்மை வாய்ந்ததாக மாற்றக்கூடியதுங்க இந்த லவங்கப்பட்டை. லவங்கப்பட்டையும் ஏலக்காயவும் நீங்கள் பொடி செஞ்சு வச்சுக்கோங்க. பொடி செஞ்சு வச்சு ஒரு டம்ளர் பாலில் ஒரு சிட்டிகை அளவு ஏலக்காய், ஒரு சிட்டிகை அளவு வந்து லவங்கப்பட்டை போட்டு நல்லா காய்ச்சி நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே வந்து தூங்க போகிறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி குடிச்சு வந்தீங்க அப்படின்னா ஹார்மோன் உற்பத்தி தூண்டப்பட்டு தாம்பத்திய உறவு சிறப்பாக செயல்பட முடியும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து அதிகமாக எடுத்துக்கக்கூடாது. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு வந்து எடுத்துக்கிட்டால் போதும். அதிகமாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஆண்மை குறைபாடு ஏற்படும், மலட்டுத்தன்மையும் ஏற்படும். ஸோ இந்த மாதிரி அதிக மருத்துவ தன்மைகள் கொண்டது எல்லாமே வந்து அளவோடு தாங்க எடுத்துக்கணும். ஒரு டம்ளர் பாலில் ரெண்டுமே வந்து ஒரு சிட்டிகை அளவு ஒரு சிட்டிகை அளவு போட்டு நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே வந்து குடிச்சு வரும்போது உங்களுக்கு தாம்பத்திய உறவு சிறப்பாக அமையும். எல்லாமே வந்து உடல் பலத்தையும் நல்லா கொடுக்கக்கூடியது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வந்து பெல் சிம்லையும் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.